இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். இப்போ இங்க நிறைய காலணிகளோட ஜோடிகளை கொடுத்துருக்காங்க, ஜோடி ஜோடியா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு காலணிக்கு மட்டும் ஜோடி இல்லை, அது எதுன்றத கண்டுபிடிச்சு அதை நம்ம வட்டமிடணும். ஜோடியா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இணை சேர்க்கணும், சரியா? முதல்ல நீல நிறத்துல இருக்கிற காலணி எடுத்துக்கலாம், அதோட ஜோடி எங்க இருக்கு கண்டுபிடிங்க, இங்க இருக்கு. அடுத்தது பிங்க், அது எங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்தது சிகப்பு, எங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்து இந்த பெல்ட் வச்ச செருப்பு எங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்தது இந்த ப்ளூ கலர் நீல நிற செருப்பு எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த காலணி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த நீல நிற காலணி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப விட்டு போனது ஒன்னே ஒண்ணுதான், இந்த பச்சை நிறத்துல இருக்கு இல்லையா, அந்த காலணி தான் விட்டு போச்சு, அதை நம்ம வட்டமிடலாம், சரியா? நிகழ்வை சொல்வோம். முதல் படத்தை பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இப்போ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அடுத்த படத்துல ஒரு குருவி அதுல இருந்து பறந்து போகுது. அப்ப என்ன, அந்த குருவிக்கு அந்த ஆலமரத்துல வாழணும்னு ஆசையா இருக்கு. அடுத்த படத்தை பாருங்க, குச்சியை எடுத்துட்டு வருது. அப்போ வாழணும்னா என்ன வேணும், அதுக்கு ஒரு கூடு வேணும். அந்த கூடு கட்டுறதுக்கு அதுக்கு சின்ன சின்ன குச்சியெல்லாம் இருந்தாதான் அந்த கூடு அழகா கட்டு வரும். அந்த குச்சியை தேடி போயிருக்கு, குச்சிகளை கொண்டு வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது. நாலாவது படம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா கூடு கட்ட ஆரம்பிக்குது. அஞ்சாவது படத்தை பாருங்க, கூடு கட்டி முடிச்சிருச்சு. கூடு கட்டினோடனே அதுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம மட்டுமா வீட்டுல தனியாவா இருக்கோம், அப்பா அம்மா பசங்க நீங்கன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அந்த குருவியும் குட்டி குருவிக்கு ஆசைப்படுது. அடுத்த படத்துல பாருங்க, முட்டை இடுது. முட்டை இட்டு அடை காத்து உட்கார்ந்துருக்கு. அதுக்கு அடுத்த படத்தை பாருங்க, அந்த முட்டைலாம் பொரியுது, பொரிஞ்சு குஞ்சு பொரிக்குது. இப்ப குஞ்சு குருவி குஞ்சுங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த படத்தை பாருங்க, குருவி குஞ்சு எல்லாம் பசியில கத்துது. அந்த குருவி குஞ்சுங்களுக்கு எரை தேடி பெரிய குருவி பறந்து போகுது, அம்மா குருவி பறந்து போகுது, போய் எரை கொண்டு வந்து கடைசியில குட்டி குருவிங்களுக்கு ஊட்டி விடுது. பெயரை சொல்வேன். குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, பை. வேறுபட்டதை வட்டமிடுவோம். இங்க பாருங்க, இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க, வெட்டுக்கிளி நாலு கொடுத்துருக்காங்க, முதல நாலு கொடுத்துருக்காங்க, அப்புறம் நத்த நாலு கொடுத்துருக்காங்க. இந்த முதல்ல இருக்கு இல்லையா, இந்த மூணு, ஒரு வெட்டுக்கிளியும் ஒரு முதலையும் ஒரு நத்தையும், அதே மாதிரி தான் மத்ததெல்லாமும் இருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கும். அந்த ஒண்ணு எந்த ஒண்ணுத்துல வித்தியாசம் இருக்குன்றதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம், சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும் ஒன்னொன்னுத்தையும், கண்ணு, காலு, ரெக்க, அந்த மாதிரி உடம்பு, பல்லு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா கூர்ந்து கவனிச்சு அதுல எது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ முதல்ல வெட்டுக்கிளியை பார்ப்போமா, மூணு படம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வெட்டுக்கிளி மாதிரியே மூணு படம் கொடுத்துருக்காங்க. முதல்ல கண்ணை பார்ப்போம், கண்ணு பாருங்க மூணுத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கா, ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்தது கால் பார்க்கலாம், முதல்ல வெட்டுக்கிளி இருக்கிறதுல எத்தனை கால் இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கால் இருக்கு, அடுத்ததுலயும் ஆறு கால் இருக்கு, அடுத்ததுல என்ன இருக்கு, ஒரு கால் குறைஞ்சிருக்கு பாருங்க, ஒரு கால் வரையில அஞ்சு கால் தான் இருக்கு, அதுக்கு அடுத்ததுலயும் ஆறு கால் இருக்கு. அப்ப எது வேறுபட்டு இருக்கு, எது வித்தியாசமா இருக்கு, இந்த நடுவுல இருக்கிற ரெண்டாவது ஒன் ரெண்டாவது தான் வித்தியாசமா இருக்கு. அப்ப அதை நம்ம வட்டமிடலாம். அடுத்தது முதலைக்கு போலாமா, இப்ப முதலைய பாருங்க, கண்ணு பார்க்கலாம், கண்ணு பாருங்க நாலு முதலைக்கும் கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்தது பற்கள் பார்க்கலாம், பற்கள் பாருங்க, முதல் முதலைக்கு கொடுத்துருக்கிற முதலைக்கு வந்து நாலு பற்கள் இருக்கு, அஞ்சு பற்கள் இருக்கு,
அதுக்கு அடுத்ததுக்கும் அஞ்சு பற்கள் இருக்கு, அதுக்கு அடுத்ததுக்கும் அஞ்சு பற்கள் இருக்கு, கடைசியை கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய பற்கள் இருக்கு. அப்போ பற்கள் வித்தியாசமா இருக்கிற இந்த முதல்ல தான் வேறுபட்டது, அதை வட்டமிடலாம். சரியா, அடுத்தது நத்தைக்கு போகலாம். பாருங்க நத்தை எப்படி இருக்கு, கண்ணை முதல்ல கவனிக்கலாம். கண்ணு பாருங்க, முதல் நத்தைக்கு வட்டமா இருக்கு கண்ணு, அடுத்த நத்தைக்கே சதுரமா இருக்கு கண்ணு, அதுக்கு அடுத்ததுக்கும் வட்டமா இருக்கு, அதுக்கு அடுத்ததுக்கும் வட்டமா இருக்கு. அப்போ சதுரமா இருக்கிறது தான் வேறுபட்டது, அதை நம்ம வட்டமிடலாம் வாங்க. இப்போ நம்ம வேறுபட்டதெல்லாம் வட்டமிட்டுட்டோம். இந்த